ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா அகாடமிக்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் டென்த்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்ச் பாத்தீங்கன்னா, சேஞ்ச் இன் அ ஸ்டேட் ஆர் அப்பியர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு பொருளோட ஷேப்போ சைஸோ மாறிச்சுன்னா இட்ஸ் அ கால் பிசிக்கல் சேஞ்ச், அண்ட் தட் கேன் பி ரிவர்சபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணுறது, கேன் வந்து க்ரஷ் பண்ணுறது, அண்ட் ஓவரால் வந்து மெல்டிங் ஆஃப் வேக்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் அந்த ஷேப் மாற்றினாலும் வி கேன் கெட் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, லைக் பால் வந்து தயிராக மாறுறது, அண்ட் வுட் வந்து ஃபயர் ஆகுறது. ஸோ இதெல்லாமே வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். அண்ட் ரெண்டு ரியாக்ஷன் கம்பைன் ஆகி வி கெட் எ நியூ ப்ராடக்ட் இஸ் கால் கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்காங்க அப்படின்னா, அங்கே டெஃபினட்டாக வந்து தெர் வில் சேஞ்ச் இன் தி ஸ்டேட் ஆர் சேஞ்ச் இன் தி டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் இன் தி கலர் அண்ட் ஆல்சோ எவல்யூஷன் ஆஃப் கேஸ் அங்கே நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இன்வால்வ் ஆனால் இட்ஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். அண்ட் இப்போ வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து இஸ் அ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். நம்ம வந்து ஒன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா வி கே நாட் கெட் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் டுகெதர் வி கெட் மெக்னீஷியம் ஆக்சைடு. At the same time, when we heat carbon plus oxygen, we get carbon dioxide. So, in the mari, we get a new product out of the two reactant is called chemical change or chemical reaction. Ippo on the chemical reactions na enna? Ippo nama topic pathinga na chemical reaction and equations. So, first thing on the chemical reactions appdi enna paakalam. So, chemical reactions na, as I said before, rendu reactant combine aagi, we get a new product is called chemical change or chemical reaction. And ippo on the equations, ippo nama already paathirukkom illaya, like magnesium, பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் டு கெட் வி கெட் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இது நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய கண்டென்ட் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் டுகெதர் மெக்னீஷியம் ஆக்சைடு, மீஜியன் பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் டுகெதர் வி கெட் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். ஸோ இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு வி ஃபீல் ஒரு லாங் ப்ராசஸ், எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் எழுதணும், அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வி ஹேவ் டு மென்ஷன் இன் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வி கேன் மென்ஷன் தி ரியாக்ஷன் இன் அ சிம்பிள் வே. அதோட கெமிக்கல் ஃபார்முலா வச்சு வி கேன் மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மீத்தேன் பார்த்தீங்கன்னா CH4, ஆக்சிஜனோட கெமிக்கல் ஃபார்முலா இட்ஸ் O2. ஸோ CH4 பிளஸ் O2 விச் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மை மென்ஷன் பண்ணுறது தான் வி யூஸ் தி கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம வேலையும் சீக்கிரம் முடிச்சிடும், அண்ட் இது பார்க்கும்போது என்னென்ன ரியாக்டன்ட் ஆயிருக்கு அண்ட் என்ன ப்ராடக்ட் கிடைச்சிக்கிறோம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மூலமா வி கேன் மென்ஷன் பண்ணுறது தான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ வந்து எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸோதெர்மிக் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஹீட் இன்வால்வ் ஆகுது, அதாவது அது ஹீட் வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிக்சிங் ஆஃப் வாட்டர் இன்டு ஆசிட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அட் த சேம் டைம் ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ எண்டோதெர்மிக். ஸோ எண்டோ மீன்ஸ் இன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன் ஆஃப் ஹீட், heat is getting inside, so that is endothermic reaction. Exit, heat is giving out, appona exothermic reaction. So idu rendu me vandu neenga nyabaga vechukonga, what is exothermic reaction and what is endothermic reactions. Ipo vandu pathina namba oru examples paathukalam. Respiration is also a exothermic reaction. So glucose oda molecular formula C6H12O6 plus O2 which gives carbon dioxide plus water plus energy. So at the same time vandu burning of natural gas, மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் விச் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அண்ட் ஆல்சோ நம்ம சொன்ன மாதிரி மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் விச் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு பிளஸ் ஹீட்டர். இப்போ இங்கே பார்த்த மூணு ரியாக்ஷனுமே வந்து இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டர், ஸோ சுற்றி இருக்கிற ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணதுன்னா இட்ஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். Plants require carbon dioxide for photosynthesis plus H2O which gives in the process of sunlight it gives glucose plus oxygen, mercury oxide plus heat which gives mercury plus oxygen. And one more thing, so idhu moolime pathina is a endothermic reaction. Endothermic reaction la pathina irukra heat undu absorb panikkom, exo na heat undu release panum. Simple thing, exit and in, yaga vechukonga. And ipo namba chemical equation mention panna podu adoda physical state namba mention pannom. For example pathina ipo or reactor vandu solid appadina sn mention pannanum, gas appadina g mention pannanum, at the same time liquid na l mention pannanum, aqueous solution na aq. Aqueous solution appadi pathina product which can soluble in water, and error mark vandu mele upward error mark potuna it's a evolution of gas in the reaction. அதே ஏரமாக வந்து டவுன்வர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்மிங் ஆஃப் பர்ஸ்பிடேட் இன் த ரியாக்ஷன். அதே மாதிரி அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்
கம்பைன்ஸ் டு கெட் ப்ராடக்ட். அப்போ வந்து ஆரோமார்க் இருக்கு இல்லையா, இந்த ஆரோமார்க்ல வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஹீட் அப்ளை பண்ணிருக்கோமா, இல்ல எலக்ட்ரிக் அப்ளை பண்ணிருக்கோமா, அதாவது கரண்ட் பாஸ் பண்ணிருக்கோமா. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு வி ஹாவ் டு மென்ஷன் அபவ் ஆர் பிலோ தி ஆரோமார்க், வெதர் ஹீட்டா இல்ல எலக்ட்ரிசிட்டியா இல்ல வந்து நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோமான்றத வி ஹாவ் டு மென்ஷன் அபவ் ஆர் பிலோ தி ஆரோமார்க் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் ஆஃப் ஆட்டம் ஆஃப் த எலிமெண்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ரியாக்டன்ட் சுட் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி ப்ராடக்ட். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ரியாக்டன்ட், அதாவது எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ரியாக்டன்ட்ல இருக்கோ சேம் ஆட்டம்ஸ் தான் வந்து ப்ராடக்ட்லையும் இருக்கணும். ஸோ LHS சுட் பி ஈக்குவல் டு RHS. ஸோ இதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு இல்லை அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அயன் பிளஸ் வாட்டர் விச் கிவ்ஸ் அயன் ஆக்சைட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே LHS வந்து இது LHS அண்ட் RHS. So always on the LHS should be equal to RHS in terms of the number of atoms of the element. And இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அயன் வந்து 1 இருக்கு, அண்ட் இங்கே வந்து RHS வந்து அயன் 3 இருக்கு, அண்ட் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, ஆக்சிஜன் வந்து 1. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து சேம் 2 இருக்கு, அண்ட் ஆக்சிஜன் வந்து இங்கே 4 இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் வந்து சேமாக தான் இருக்கு, and iron o oxygen numbers தான் மாறி இருக்கு. So first we have to balance. எப்பவுமே கெமிக்கல் இக்கு பேலன்ஸ் பண்ண போது நம்ம வந்து நம்பர் வந்து இங்க இப்படி தான் எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்க 3 பேலன்ஸ் பண்றோம். ஸோ இங்க அயன்ல வந்து you have to put 3 here. இந்த 3 வந்து இங்க போடக்கூடாது, இட்ஸ் அ ராங் மெத்தட். ஸோ எப்பவுமே வந்து கோஎஃபிஷியன்ட் மெத்தட் தான் எழுதணும். இங்க நம்ம 3 போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து அயன் பிகம் 3 now. ஸோ 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு, அயன் ஓவர். அண்ட் நவ் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, சேமா தான் இருக்கு. ஸோ இது வந்து சேமா தான் இருக்கு, நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஹியர் வந்து 1 இருக்கு, இங்கே வந்து 4 இருக்கு. வி ஹேவ் டு பேலன்ஸ் இன் தி LHS சைட். அப்போ நம்ம இங்கே 4 போட்டிருக்கோம் அப்படின்னா வி ஹேவ் டு மேக் இட் 4 ஹியர். பட் 4 போட்டோம் அப்படின்னா இந்த 4 வந்து இட் காமன் ஃபார் போத் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ நமக்கு ஆக்சிஜன் 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு, பட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே 8 இருக்கு. ஸோ இங்கே வந்து 2 இருக்கு, அண்ட் நமக்கு வந்து இங்கே ஹைட்ரஜன் வந்து 8 மாறிடுச்சு. பட் ஆக்சிஜன் வி காட் 4 ஹியர் நாம், 4 மாறிடுச்சு சேம். இப்போ நம்ம அகெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா, திருப்பியும் இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம மாற்றணும், பிகாஸ் இங்கே 8 வருது இல்லையா, 4 2 8. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அகெயின் நம்ம இங்கே 4 போட்டுக்கலாம். ஸோ வி ஹேவ் டு புட் 4 ஹியர், தட் மீன்ஸ் 4 2 8. ஸோ ஆக்சிஜன் இங்கே 8 இருக்கு, அண்ட் இங்கே 8 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆட்டம்ஸ் ஆஃப் அயன், 8 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பிளஸ் 4 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ரெண்டுமே வந்து வி கேட் தி சேம் மெத்தட் ஹியர். ஸோ அயன் 3, ஹைட்ரஜன் 3, அண்ட் ஆக்சிஜன் 4 4. So this way you have to balance a equation. இப்போ நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றோம் இல்லையா ஆப்ஷன், this is called hit and trial method. And அந்த மெத்தட் மூலமா தான் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றோம். And always வந்து LHS should be equal to RHS, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. And next வந்து நம்ம என்ன படிக்க போறோம் பாத்தீங்கன்னா, we are going to see types of reactions. So types of chemical reactions பார்க்க போறோம். So chemical reactions வந்து you have totally 5 reactions here. As the first பாத்தீங்கன்னா combination reaction. காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரியாக்டன் கம்பைன் டுகெதர் வி கெட் அ நியூ ப்ராடக்ட். கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வி கெட் கால்சியம் கார்போனேட் பிளஸ் வாட்டர், அண்ட் கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் டுகெதர் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன், டூ ரியாக்ஷன் கம்பைன் டுகெதர் வி கெட் அ சிங்கிள் ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இஸ் ஆப்போசிட் டு காம்பினேஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் கேட்கலாம், so what is the opposite reaction of decomposition reaction appadina combination reaction is the opposition of decomposition reaction. For example, namba combination reaction la
ரெண்டு ரியாக்டன்ட் கம்பைன் ஆகி விகேட் சிங்கிள் ப்ராடக்ட். டீகம்போசிஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட் வந்து பர்ன் பண்ணோம்னா விகேட் டூ நியூ ப்ராடக்ட். டீகம்போசிஷன் வி ஹாவ் தெர்மல் எலக்ட்ரோலிசிஸ் அண்ட் போட்டோலிசிஸ், அதாவது போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெர்மல் டீகம்போசிஷன் பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட் வென் வி ஹீட் வி கெட் கால்சியம் ஆக்சைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைட். அண்ட் எலக்ட்ரோலிசிஸ் பாத்தீங்கன்னா வென் வி பாஸ் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ வாட்டர் வி கெட் ஹைட்ரஜன் செப்பரேட் பிளஸ் ஆக்சிஜன். அண்ட் நம்ம இப்போ போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன் பார்க்கலாம், தட் இஸ் போட்டோலிசிஸ் பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி டெக்னாலஜி வி யூஸ் திஸ் மெத்தட், தட் இஸ் சில்வர் குளோரைட் வென் எக்ஸ்போஸ் டு சன்லைட் வி கெட் சில்வர் பிளஸ் குளோரைட். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த போட்டோ ரோல் எல்லாம் வந்து யூஸ் டு சேவ் இன் அ டார்க் கண்டெய்னர், ஸோ தட் ஹீட் படாம இருக்கும். ஏன்னா ஹீட் பட்டுச்சு என்ன என்ன ஆகும் அப்படின்னா அது இருக்க சில்வர் செப்பரேட் ஆயிடும் பிளஸ் குளோரைட் செப்பரேட் ஆயிடும். இப்போ நம்ம தேர்ட் ரியாக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வில் ரீப்ளேஸ் தி லெஸ் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் கம்பைன்ஸ் டுகெதர் வி கெட் ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா காப்பர் ஜிங்க் இஸ் ஹைலி ரியாக்டிவ் வென் கம்பேர்ட் டு காப்பர், ஸோ இட் பிகம்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர் செப்பரேட். அதே மாதிரி சேம் மெத்தட் அயன் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் கம்பைன்ஸ் டுகெதர் அயன் சல்ஃபைட் பிளஸ் காப்பர். ஸோ அயன் வந்து இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காப்பர் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. So zinc is more reactive than copper as well as iron is more reactive than copper. So zinc will become zinc sulfate, inge vandha iron become iron sulfate and copper is separate a irukku. So any one substance vandha displace panirukadhu is a displacement reaction. And next paathina double displacement reaction, inge vandha rendu molecules adhaavadhu rendu reactive molecules combine together and it form different molecules in different, it combines each other. So rendume vandha rendu vidhathula mix aayi we get a new product. This is called double displacement reaction. When sodium sulfate plus barium chloride combine together, we get barium sulfate plus sodium chloride. And one more example, silver nitrate plus sodium bromide combines together, silver bromide plus sodium nitrate. And next one, the redox reaction. For the reactions, la vandu oxygen combine aachana, it becomes oxidation reaction. At the same time, oxygen vandu loss aichu appadina, it becomes reduction reaction. அதாவது ஆக்சிஜன் கெயின் ஆகும் போது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் ஆகும், ஆக்சிஜன் வந்து லாஸ் ஆகும் போது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் கெயின் ஆகும். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி வி கால் இட் அஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் டுகெதர் காப்பர், வென் ஹீட் காப்பர் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் வி கெட் காப்பர் பிளஸ் வாட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிகம்ஸ் ஹைட்ரஜன் கெய்னிங் தி ஆக்சிஜன் தட் இஸ் ஆக்சிடேஷன் ஆகுது அண்ட் காப்பர் லூசஸ் தி ஆக்சிஜன் தட் இஸ் ரெடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், மெக்னீசியம் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வி கெட் மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் குளோரைட் கேஸ் ஃபார்ம்ல கிடைக்குது பிளஸ் வாட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு வந்து இட் லூசஸ் ஆக்சிஜன், ஸோ ரெடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இங்கே வந்து ஆக்சிஜன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் கார்பன் கம்பைன் டுகெதர் வி கெட் ஜிங்க் பிளஸ் கார்பன் மோனோஆக்சைடு. ஸோ இங்கே வந்து ஜிங்க்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து லூஸ் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் ரெடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து கார்பனில் வந்து இட் கெயின்ஸ் தி ஆக்சிஜன், தட் இஸ் ஆக்சிஜன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல வந்து ஆக்சிஜன் அண்ட் ரெடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து அயன் நம்ம எல்லா வீட்லேயும் அயன் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரில் கேட்டுக்கு அண்ட் லைக் நிறைய மெட்டல்ஸ் அயன் வந்து யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் தி அயன். அண்ட் இப்போ இந்த அயன் பார்த்தீங்கன்னா வென் இட் கம் டு கான்டாக்ட் வென் இட் கான்டாக்ட் வித் ஏர் அண்ட் வாட்டர் அந்த மாதிரி கம்பைன் ஆகும் போது இட் ஃபார்ம்ஸ் ரஸ்ட் ஆன் இட். ஸோ அந்த ரஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் மேலே ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது, துகள்கள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும், அயன் மெட்டல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் மெட்டல் என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு அரிச்சு 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 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் மெட்டல் இல்லாத அளவுக்கு ஹோல்ஸ் விழுந்துடும், அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆகி அந்த மெட்டல் டேமேஜ் ஆகிடும். அதெல்லாம் நிறைய மெட்டல் நம்ம லாஸ் ஆகுது. வருஷ கணக்கு பார்த்தீங்கன்னா டன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கெட்டிங் வேஸ்டட். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் நார்மல் ஒரு கிரில் கிரேட்டாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஷிப்ஸில் நம்ம வி ஆர் யூஸிங் தி அயன் மெட்டல், அதெல்லாம் வந்து பொருளாச்சு அப்படின்னா நிறைய லாஸஸ். ஏன்னா அவ்வளோ ஹெவி வெசல்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கோ அட் த சேம் டைம் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஸோ வி ஹேவ் டு பே அ ஹியூஜ் அமௌண்ட் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். ஸோ இது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக அயன் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது பெயிண்ட் பண்ணும். ஸோ பெயிண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த பெயிண்டிங் வந்து இட் நாட் அலோ ஆக்சிஜன் டு கான்டாக்ட் தி மெட்டல் அயன், ஸோ தட் அங்கே வந்து அயன்ோட லைஃப் வந்து ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு வரும். அட் த சேம் டைம் வந்து அயன் வந்து வேற என்ன மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயன்ல வந்து ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கொரோஷனல் ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி காப்பர் மெட்டல் பார்த்தீங்கன்னா வென் எக்ஸ்போஸ் டு வாட்டர் சன்லைட் ஏர்ல எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா
இட் ஃபார்ம்ஸ் அ கிரீனிஷ் லேயர், கிரீன் கலர்ல மாறும். அது சேம் டைம் சில்வர் பாத்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அ பிளாக் கலர். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கொரோஷன். ஸோ அதனாலதான் நம்ம மெட்டல்ஸ் வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் மெத்தட் டு சேவ் இட். அந்த கொரோஷன் நடக்காம இருக்கிறதுக்கு வி ஹாவ் வி ஹேண்டில் டிஃப்ரெண்ட் மெத்தட் டு ப்ரொடெக்ட் த மெட்டல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து ரான்சிடிட்டி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் நிறைய இப்போ ஃபேட் அண்ட் ஆயில் சப்ளன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர் நம்ம வச்சிருப்போம். ஏன்னா நம்ம காற்று பட்டுச்சுன்னா அதோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அட் த சேம் டைம் வந்து மெட்டீரியல் கலக்காம இருக்கிறதுக்காக தே யூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல வி கேன் வி ஆர் ஜஸ்ட் ஓவர் கம்மிங் தி reduction and oxidation reaction in our daily life. So we use the method of painting, electroplating, galvanizing. In the method la namba iron metal ellame namba save panikalam. Okay, that's all about the chapter chemical reaction and equations. Hope ungalku ella indha chapter purinjukku nenikiren. Further doubt ada comment la mention pannunga. And one more thing before going, na ungalku or task solren. Boiling of eggs is a exothermic or endothermic reactions. Comment la mention pannunga. And marakkama channel subscribe pannunga. Thanks for watching. Thank you.